சர்வைவரோட எபிசோட் 6 வந்து நேத்தி போட்டிருந்தாங்க. நேத்தி எபிசோடில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கும் வந்து வழக்கம் போல் ஷெல்டர் போடுற மாதிரியே தான் காமிச்சிருந்தாங்க. ஏற்கனவே முன்னாடி 5 நாளாக வந்து ஷெல்டர் போகிறேன்னு சொல்லி மொத்த எபிசோடையும் ஓட்டியிருந்தாங்க. இந்த எபிசோட்லேயும் ஸ்டார்டிங்கில் ஷெல்டர் போகிற மாதிரி காமிச்சதுக்கப்புறம் அப்போ அவ்வளோதான், இந்த எபிசோடு ஃபுல்லாக வந்து ஷெல்டர் மட்டுமே போகிறது காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வருது. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் டாஸ்க். யார் வந்து உங்கள் டீமில் வீக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் வந்து எல்லாரும் வந்து எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அங்கங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டாஸ்க்கில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடரை வந்து யாரும் வந்து ஓட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி லீடரும் கூட ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் லீடரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் யார் வீக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் முதலாவது பார்த்தீங்கன்னா அம்ஜத்து லக்ஷ்மி பிரியா, இவங்க ரெண்டு பேர் வந்து சிருஷ்டி தான் வந்து வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்வதி அவர்கள் வந்து இங்கே வந்து நடந்து வராங்க. வரும்போது அம்ஜத் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணிகிட்டு இருக்காரு. சமையல் பண்ணுறதுக்காக கீழே ஃபயர் வந்து ஊதிக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் புகை மட்டும் வந்துருந்து நெருப்பு நல்லா பற்றிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஊதிக்கிட்டே வந்திருக்காரு. அந்த டைமில் பாரு நடந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அப்பா அம்ஜத் தனியாக ஊதிட்டுருக்காரு நம்மளும் ஊதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊதிருக்காங்க. அவங்க ஊதின மொதல் வாட்டியே பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து குவின்னு பற்றிக்கிச்சு. பற்றிக்கிட்ட உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா பத்தியா நான் பண்ணிட்டேன் பார்த்தியா உமன் பண்ணிட்டா பார்த்தியா அப்படின்றாங்க. அதை கேட்டதும் அம்ஜத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காண்டாயிட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது நெருப்பு பத்தவைகள் எதுக்கடா உமனு மென்னு அப்படின்னா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்வதி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபெமினிஸ்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கு நெருப்பு ஊதுறது கூட எதுக்குப்பா உமன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தோணியிருந்தது. ஆனால் அந்த அம்ஜத்தும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ரொம்ப கடுப்பாயிட்டு அதை வந்து போய் டிஸ்கஸும் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெருப்பு வந்து நான் ரொம்ப நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த டைம் வந்து பார்வதி வந்து பண்ணாங்க, அவள் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும். அந்த டைம் வந்து பார்த்தியா உமன் பண்ணிட்டோம் பார்த்தியா அப்படின்றாங்க. அப்போ கேட்கும்போது செம கடுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி அம்ஜத் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக அப்படியே காடர்கள் டீம் காமிக்கிறாங்க. காடர்கள் டீமில் பார்த்தீங்கன்னா விஜி காயத்ரி இவங்க ரெண்டு பேர் வந்து யார் வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திரஜா வந்து வீக்கு அப்படின்றாங்க. அதுவும் வந்து ஃபிசிக்கலாக வந்து அவங்களால ரொம்ப பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால வந்து அவங்க தான் வீக்கு அப்படின்னு சொல்லி காயத்ரி அவர்கள் சொல்கிறாங்க. விஜி என்ன சொல்கிறாங்கன்னா இந்திரஜா வந்து மென்டலி செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ராம் தான் வந்து ரொம்ப வீக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ராம சொல்கிறாங்க. அடுத்ததாக அப்படியே வந்து வேடர்கள் டீம் காமிக்கிறாங்க. வேடர்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து பாரு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாரு கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து செகண்ட் வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வீக் வந்து சுஷ்டி அப்படின்றாங்க, ரெண்டாவது வீக்காக வந்து நீ தான் இருக்க, அதனால வந்து உனக்கு நிறைய ஓட்டுகள் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பார்த்தனா உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டு பின்னாடி போய் ஒன்று சொல்ல மாட்டேன், நான் அந்தமாதிரி பொண்ணு கிடையாது, அதான் உன்ட்ட நேராக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஐஷுவை நம்பவே முடியல அப்படின்றாங்க. நம்ம முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி போய் வேற ஒன்று பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாதுன்னு நினச்சினுக்கிறாங்க, நான் வந்து ஒரு டம்ப்பு நினச்சினுக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி பார்வதியோட சொல்கிறாங்க. இதை வந்து இவங்க சொன்னதுக்கப்புறமா எல்லாரும் வந்து யார் ஹெல்மெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்லாம் வந்து போட்டுட்டாங்க. பேர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியாவுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று வருது, அதுவும் வந்து ஸ்பெஷல் டாஸ்க். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 3 ரிவார்டு வந்து உங்கள் ஆப்போனன்ட் யாராவது வின் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கலாம், இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பவர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியாவும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து அப்படியே வந்து காடர்கள் டீமை காமிக்கிறாங்க. காடர்கள் டீமில் வந்து உமாபதி விக்ராந்த் சரண் இவங்க 3 பேர் வந்து யார் வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உமாபதி பார்த்தீங்கன்னா ராம் தான் வந்து வீக்காக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை, நிறையா வந்து பொய் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உமாபதி அவர்கள் சொன்னார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் லீடருக்கும் வந்து ஓலஸ் உடையில் ஒரு நியூஸ் ஒன்று அனுப்புகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு டீம் லீடருமே வந்து இப்போ அர்ஜுனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து உடனே போய் அர்ஜுன் சாரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்கள் டேரக்டர்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் 4 குதிரை போயிட்டுருக்கு, அதில் ஒரு குதிரை வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த குதிரையை நீங்கள் இழுத்துட்டு போவீங்களா இல்லை விட்டு போவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு இது சொல்கிறாங்க. காயத்ரி வந்து நான் வந்து இழுத்துட்டு போவேன் அப்படின்ட்டாங்க. லக்ஷ்மி பிரியா வந்து 2 ஆப்ஷன் இல்லாமல் 3வது ஆப்ஷனாக ஒன்று சொன்னாங்க. இவங்க அர்ஜுன் சார் என்ன சொன்னார்னா இந்த 2 ஆப்ஷன் தான் சொல்லணும், 3வதுனா நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்னதுக்கப்புறமா எதுக்கு இந்த பழமொழி மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, டேரெக்டாக யாரை எலிமினேட் பண்ண நினைக்கிறீங்களோ அது பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் இப்படி பழமொழி சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் இவங்க ரெண்டு பேர் என்ன பதில் சொல்லியிருந்தாலுமே ஆனால் அந்த அர்ஜுன் அவர்கள் அப்போ என்ன எதிர்பார்த்தார்னா நீங்கள் ரெண்டு பேருமே விட்டுட்டு தான் வரணும் அப்படிங்கிற பதில் தான் அவர் வந்து எதிர்பார்த்துருந்தார். அதே மாதிரி உங்கள் டீமில் வந்து யார் வீக்காக இருக்காங்க உங்களால் வின் பண்ண முடியாது நினைக்கிறீங்களோ அவங்க பேர் வந்து எழுதி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பேர் வந்து எழுதி போட்டுட்டாங்க. ஆனால் அவங்க எழுதி போட்ட அந்த ரெண்டு பேரே பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு ஆப்பா
எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் இருந்தது. இந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா டீம்மேட்ஸுமே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போட்டில் வராங்க. போட்டில் வந்ததுக்கப்புறமா அவங்கள்ட்ட ஃபஸ்ட் எடுத்துறேன், அது முன்னாடி நாள் உங்களோட ஜேர்னியை பற்றி பேசுனீங்களே அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக கேட்டிருந்தாங்க. கேட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெசன்ட் ரவி அவர்கிட்ட வந்து இன்றைக்கி உனக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு 25th வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணதுக்கப்புறமா யாரெல்லாம் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற டைம் வந்துருச்சு. அர்ஜுன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராக வந்து எடுத்து காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் எடுத்தனே வேடர்கள் டீமில் காமிக்கிறாங்க. வேடர்கள் டீமில் ரெண்டு பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் அப்புறம் இந்திரஜா. இந்திரஜாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஓட்டு தான் வந்தது, ஆனால் ராமுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஓட்டு வந்தது. அதனால் ராம் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க என்னங்க 5 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் என்ன நினச்சா தெரியல, உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன காரணம் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து காயத்ரி கிட்ட மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்கேன், அதனால் வந்து எங்கள் மேலே ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறது அது வேற விஷயம், நீங்கள் வந்து வீக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்களே அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு எபிசோடே கூட முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.